தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரெண்டு படத்தில் ஹீரோவாக நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருஷத்தில் 6-7 படங்கள் அசால்ட்டாக நடிச்சிட்டு இருக்கவர் தான் நடிகர் விஜய் சேதுபதி. தமிழ் சினிமாவில் இப்போ ரொம்ப ஒரு பிஸியான ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். சமீபத்தில் அவர் நடிக்கிற படங்கள் வந்து பெருசாக போகிறதில்லை ஹீரோவா அப்படின்னு சொன்னாலுமே, இருந்தாலும் அவர் வந்து தன்னோட ட்ராக்கை அழகாக வில்லனுக்கு மாற்றி தன்னோட மார்க்கெட்டை பயங்கரமாக ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல சூப்பர் ஸ்டார் அவர்களோட பேட்ட படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தார். இதைத் தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்களோட மாஸ்டர் படத்தில் பவானி அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருந்தார். இந்த ரோல் பட்டி தொட்டிலாம் ஹிட் ஆகி பல மொழி படங்களில் வில்லனாக நடிக்க ஒப்பந்தமாக இருந்தார். பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வில்லன் கரியர் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து விக்ரம் படம் நடிச்சிருந்தார். விக்ரம் படத்தில் கமலஹாசன் அவர்களுக்கு ஈக்குவலான தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தனால நிறைய படங்களை கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் 2 தேவர்மகன் 2 படத்துக்கு வந்து வில்லனாக வந்து கேட்டிருக்காங்களாம். அதுக்கும் கிட்டத்தட்ட ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாக இருக்கு. இதை தாண்டி ஒரு 2 இந்தி படங்கள் ஒரு மலையாள படங்களில் நடிச்சிருக்காராம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 4 படங்கள் அவர் கையில் இருக்கிறதுனால ஒரு 3 வருஷத்துக்கு வேறு எந்த படத்துலையுமே நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முடிவு எடுத்திருந்தார். இப்போது அந்த முடிவெல்லாம் தகர்த்த மாதிரி ஒரு 5 படங்களை நடிக்க ஒப்பந்தமாக இருக்காராம். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் ஹெச் வினோத் அவர்களோட இயக்கத்தில் ஒரு படம் நடிக்க போகிறாராம். இப்போ ஹெச் வினோத் அவர்களோட இயக்கத்தில் AK-61 படம் பிஸியாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா விஜய் சேதுபதி அவர்களோட இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குரங்கு பொம்மை டைரக்டரோட ஒரு படம் வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் வெளியாக இருக்குது. அடுத்தா காக்கா முட்டை படம் இயக்கின மணிகண்டன் அவர்களோட ஒரு படம் ஒப்பந்தமாக இருக்காராம். அதை தாண்டி இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார டைரக்டர் கோகுல் அவர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. என்னதான் ஒரு ஹீரோவாக நடிக்கிற படங்கள் பெருசான ரீச் கிடைக்கிறது இல்லை அப்படின்னாலும் அவருக்கான வாய்ப்பு வந்து குறையிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமா வட்டாரங்களில் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சினி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இரண்டாவது சினிமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.